ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். பகல் வேளை ஜபத்திலே பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிற எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். நீங்கள் ஜபிக்க கூடி வருவது மிகுந்த மகிழ்ச்சி. தொடர்ந்து நீங்கள் ஜபிக்கும் பொழுது உங்கள் வாழ்விலே அந்த நன்மைகளை பெற்றுக்கொள்வீர்கள். ஜபிக்கிற ஒவ்வொரு நேரமும் எதிர்கால வாழ்வுக்கு நாம் நிறைய ஆசீர்வாதத்திற்கான காரியங்களை விதைக்கிறோம், விதைத்து கொண்டிருக்கிறோம் என்பதை நினைவு கூறுங்கள். அமேன். ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, இந்த நாளிலே நேபோ மலை குறித்து பைபிளில் சொல்லியிருக்கிற ஒரு முக்கியமான சம்பவத்தை நான் உங்களுக்கு நினைப்பூட்டி அது நமக்கு கற்றுத்தருகிற சில அனுபவங்களை குறித்து சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். நேபோ என்கிறதான ஒரு மலையை குறித்து பைபிளிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அபாரீம் என்கிற மலை தொடர்களிலே நேபோ என்று ஒரு மலை, அதிலுள்ள ஒரு சிகரங்களில் ஒன்று பிஸ்கா என்று சொல்லுகிற சிகரம். இந்த மூன்று வார்த்தைகளும் பைபிளிலே நாம் பார்க்க முடியும். அபாரீம் என்கிறது ஒரு பெரிய மலை தொடர், அதிலே ஒரு குறிப்பிட்ட மலைக்கு பேரு நேபோ, அந்த நேபோவிலே ஒரு குறிப்பிட்ட சிகரத்துக்கு பெயர் பிஸ்கா. ஆகவே இதை குறித்து உபாகம புஸ்தகம் 32:48-49 ஆகிய ரெண்டு வசனங்களில் ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அந்த நாளிலே தானே கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ எரிகோவுக்கு எதிரான மோவாப் தேசத்திலுள்ள இந்த அபாரீம் என்னும் மலைகளில் இருக்கிற நேபோ பர்வதத்தில் ஏறி நான் இஸ்ரவேல் சந்ததியாருக்கு காணியாட்சியாக கொடுக்கும் கானான் தேசத்தை பார் என்றார். தேவன் மோசையோடு பேசி சொன்ன வார்த்தை. அதே போல உபாகமும் 34:3 பின்பு மோசே மோவாபின் சமனான வெளிகளிலிருந்து எரிகோவுக்கு எதிரான நேபோ மலை இருக்கும் மலையில் இருக்கும் பிஸ்காவின் கொடுமுடியில் ஏறினான். அப்பொழுது கர்த்தர் அவனுக்கு தான் மட்டுமுள்ள கீலேயாத் தேசம் அனைத்தையும், நப்தலி தேசம் அனைத்தையும், எப்ராயிம் மனாசே என்பவர்களின் தேசத்தையும், கடைசி சமுத்திரம் வரைக்கும் உள்ள யூதா தேசம் அனைத்தையும், தென்புறத்தையும் சோவார் வரைக்கும் உள்ள பேரீச்ச மரங்களின் பட்டணம் என்னும் ஊர் முதற்கொண்டு எரிகோவின் பள்ளத்தாக்காகிய சமனான பூமியையும் காண்பித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மோசேக்கு கர்த்தர் கானான் தேசத்தை காண்பித்தார் என்று பார்க்கிறோம். அதற்காகத்தான் இந்த குறிப்பிட்ட மலையிலே அவனை ஏறும்படி சொன்னார். அந்த மலையில் ஏறி இஸ்ரவேலர் சுதந்திரிக்க போகிற, ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணப்பட்டிருந்த அந்த கானான் தேசம் என்கிற பாலஸ்தீனா தேசத்தை கர்த்தர் மோசேக்கு காண்பித்தார். சோ இந்த ஒரு அனுபவம் இங்கே உண்டாயிற்று. அதிலே முதலாவது சொல்லுவது கானானை காண்பித்தார். கானானை காண்பித்தார், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது, ஆனால் மோசேக்கு அது காண்பிக்கப்பட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மோசே வாழ்க்கையிலே அது ஒரு பாக்கியம். சீனாய் மலையில் ஏறும்படி செய்து ஆசரிப்பு கூடாரம் போன்ற காரியங்கள் எல்லாம் கர்த்தர் சொல்லி கொடுத்தார். அடுத்தது பரலோகத்தில் இருக்கக்கூடிய ஆலயத்தினுடைய மாதிரியை காட்டி கொடுத்தார். உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே செய்வாயாக என்று சொன்னார். அவருக்கு எப்பவுமே கேட்கிற பாக்கியம் மட்டுமல்ல, காண்கிற ஒரு பாக்கியமும் இருக்கிறது. அல்லேலூயா. அவர் சீனாய் மலையில் 40 நாட்கள் கர்த்தர் பேசினதை கேட்டார். அந்த வார்த்தையோடு முடிந்து போகவில்லை, கண்டார், கர்த்தர் காட்டினார். ஒரு நல்ல ஒரு அனுபவம். அமேன். அதே மாதிரி கானான் தேசத்துக்காகத்தான் 40 வருஷம் பயணம், அதை கண்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கானானை பற்றி எத்தனையோ பிரசங்கம் பண்ணியிருப்பார். ஆபிரகாம் காலத்திலே உள்ள சரித்திரம் எல்லாம் அடிக்கடி சொல்லி கொடுத்திருப்பார் மக்களுக்கு. அது வார்த்தையோடு நிக்கல, அவர் என்ன செஞ்சாரு, பார்த்தார். இன்றைக்கு
நமக்கு ஒரு முதலாவது ஒரு அனுபவம் என்னவென்றால், நாம் அநேக தேவ வார்த்தைகளை கேட்கிறோம், தேவ தரிசனங்களை பார்க்கவும் நாம் வாஞ்சையாயிருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் பேசுகிறார், பைபிள் வசனத்தின் மூலம் பேசுகிறார், ஊழியக்காரர் மூலம் பேசுகிறார், உள்ளத்திலே பேசுகிறார், நிறைய பேசுகிறார். ஆனால் பேசுகிறதோடு கூட காண்கிற ஒரு அனுபவத்தை நாம் வாஞ்சிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு காண்பிக்கிறவராயும் இருக்கிறார். ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மோசேக்கு அது ரொம்ப ஆசை. அவர் கேட்பார், கர்த்தாவே நான் உம்முடைய முகத்தை பார்க்க வேண்டும். அப்ப அவர் சொன்னார், அப்படி பார்க்க முடியாதே, பார்த்து விட்டு யாரும் உயிரோடு இருக்க முடியாதே, என்ன பண்றது அப்படின்னு ஆண்டவர் யோசிக்கிறார். யோசிச்சுட்டு சொல்றாரு, உனக்கு இவ்வளவு ஆசைப்படுறதுனால உனக்கு ஒரு இடம் இருக்கு, நீ அந்த கண்மலையின் வெடிப்புல போய் நெல்லு, நான் அப்படி பாஸ் பண்ணுவேன், பண்ணும் பொழுது உன்னை மறைச்சிருவேன், அப்புறம் நான் பாஸ் பண்ணோன்னு நான் கையெடுப்பேன், நீ என் பின்பக்கத்தை என்ன செய்யலாம் பார்க்கலாம். அப்ப காண வேண்டும் என்று ஆசைப்பட்டவனுக்கு ஒரு இடம் இருக்கு. அல்லேலூயா. இதை பார்க்கவே முடியாதப்பா, என் முகத்தை பார்த்து உயிரோட நீ இருக்க முடியாது, ஆனாலும் கேட்டுட்டியே ஆசைப்பட்டுட்டியே, உனக்கு ஒரு சின்ன அனுபவத்தை நான் தருகிறேன். ஆகவே இந்த நாட்களிலே நாம் ஆண்டவர் சத்தம் கேட்பதில் மட்டும் திருப்தி அடையாமல், உம்மை எனக்கு காண்பியும், கர்த்தரை பார்க்க வேண்டும். அல்லேலூயா. இயேசுவே, எத்தனை வருஷமா இயேசு இயேசுன்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன், ஒரு நாளாவது உங்களை எனக்கு என்ன செய்யுங்க காட்டுங்க அப்படின்னு நம்ம கேட்கும்போது கர்த்தர் தரிசனங்களையும் தருவார். பரலோகத்தை பற்றி எவ்வளவு வாஞ்சையா இருக்கிறோம், ஒரு தடவை எனக்கு காட்டுங்க. ஆசை உள்ளவர்களுக்கு கர்த்தரதை வாய்க்க பண்ணுகிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கானான் தேசத்தை பார் என்று சொன்னார். அப்போ முக்கியமாக இங்கு கானான் தேசம் என்று சொல்வது சுதந்திரிக்க போகிற வாக்குத்தத்த பூமி. நாமும் நித்தியத்திலே சுதந்திரிக்க போகிற பரம வாசஸ்தலம் இருக்கிறது. அதை காண்கிற பாக்கியம் யோவானுக்கு கிடைத்தது. யோவான் அப்போஸ்தலனுக்கு. யோவான் புதிய எருசலேமை கண்டார். வெளிப்படுத்தல் 21:10. பெரிதும் உயரமான ஒரு பர்வதத்தின் மேல் என்னை ஆவியிலே கொண்டு போய் தேவனுடைய மகிமையடைந்த எருசலேமாகிய பரிசுத்த நகரம், பரலோகத்தை விட்டு தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறதை எனக்கு காண்பித்தான். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். யோவான் அப்போஸ்தலனுக்கு அது ஒரு விசேஷித்த பாக்கியம். அவருக்கு கர்த்தர் அநேக தரிசனங்களை காண்பித்தார். அதிலே மிக முக்கியமான ஒரு தரிசனம், நாம் எல்லாரும் நித்தியத்திலே வாழப்போகிற புதிய எருசலேம் என்கிற மோட்ச பட்டணத்தை கர்த்தர் யோவானுக்கு காண்பித்தார். அல்லேலூயா. அவர் காண்பித்ததுனால அவர் எழுதி வச்சிருக்கிறார். நம்முடைய விசுவாசத்துக்கும் அது உறுதியாக வேத வாக்காக இருக்கிறது. ஆகவே இன்றைக்கு நாம் காண விரும்ப வேண்டும். அடுத்தது பரலோகத்தை காண விரும்பணும். நாம் அதரிசனமாக ஆராதித்து வருகிற தேவனை ஒரு விஷயாவது தரிசிக்கணும்னு விரும்பணும். நல்ல விருப்பங்களுக்கு கர்த்தரிடத்தில் எப்பொழுதும் இடம் உண்டு. நல்ல வாஞ்சைகளை கர்த்தர் நிறைவேற்றி தருவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பலவேளை நினைப்போம், எப்படியாவது ஒரு நாள் சென்னை பட்டணத்தை போய் பார்த்தரணுமே சிலர் ஆசைப்படுவது. எப்படியா ஒரு நாள் இந்தியாவின் தலைநகர் டெல்லியை பார்த்தரணுமே, என்ன ஆசைகள் இருக்கிறது. ஆனால் இதெல்லாம் அழிந்து போகக்கூடிய பட்டணங்கள். நாம வாழப்போகிற பட்டணம் புதிய எருசலேம் பட்டணம். ஆமேன். எனவே அதை காண வாஞ்சையாக இருக்க வேண்டும். எருசலேமை காண எப்பொழுதும் வாஞ்சையாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப ரெண்டாவது ஒரு அனுபவத்தை இந்த நேபோ மலையில பார்க்கிறோம். முதல்ல மோசே பார்த்தார். நாமும் பார்க்க வேண்டியவைகளை பார்க்க ஆசைப்பட வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரெண்டாவதாக இங்கே தொடர்ந்து அடுத்த வசனத்தை வாசிக்கும் பொழுது, நான் ஏற்கனவே உபாகமம் 32:48-49 வாசித்தேன். அது தொடர்ந்து ஆண்டவர் என்ன பேசினாருன்னா, 50 நீங்கள் சீன் வனாந்திரத்தில் உள்ள காதேசிலே மேரிபாவின் தண்ணீர் சமீபத்தில் இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே என்னை பரிசுத்தம் பண்ணாமல் அவர்கள் நடுவே என் கட்டளைகளை மீறினதினாலே
உன் சகோதரனாகிய ஆரோன் ஓர் என்னும் மலையிலே மரித்து தன் ஜனத்தாரிடத்தில் சேர்க்கப்பட்டது போல நீயும் ஏறப்போகிற மலையிலே மரித்து உன் ஜனத்தாரிடத்தில் சேர்க்கப்படுவாய். நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்க போகிற எதிரே இருக்கிற தேசத்தை நீ பார்ப்பாய், ஆனாலும் அதற்குள் நீ பிரவேசிப்பதில்லை என்றார். ஆமேன். முதல் பகுதி சந்தோஷமா இருந்தது, மோசே கண்டார், பெரிய பாக்கியம். ஆனா அடுத்தது அவர் இழந்து போன ஒரு காரியம் என்ன என்றா, அவர் பார்க்கிறதுக்கு மட்டுமல்ல அவர் போய் அனுபவித்திருக்க வேண்டியவர், உள்ள போய் அனுபவித்திருக்க வேண்டியவர். ஆனால் நன்மையை கண்டார், நன்மையை போய் என்ன செய்யல, அனுபவிக்கல. இது இந்த பாடத்தையும் இந்த நேபோ மலை நமக்கு படித்து தருகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உபாகமம் 34:5 அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, நான் உங்கள் சந்ததிக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்ட தேசம் இதுதான், இதை உன் கண் காணும்படி செய்தேன், ஆனாலும் அவ்விடத்திற்கு நீ கடந்து போவதில்லை என்றார். அப்படியே கர்த்தரின் தாசனாகிய மோசே மோவாப் தேசமான அவ்விடத்திலே கர்த்தருடைய வார்த்தையின்படியே மரித்தான். கர்த்தர் ஏற்றி காண்பித்து கொடுத்தார், ஆனால் சொன்னார், நீ அங்கே கடந்து போவதில்லை, நீ உள்ளே பிரவேசிப்பது இல்லை. காரணம், அன்றைக்கு கண்மலையோடு பேசு, அப்பொழுது தண்ணீர் புறப்பட பண்ணுவேன் என்று கர்த்தர் கட்டளை கொடுத்திருந்தார். இவர் கண்மலையை 2 முறை அடித்தார், கோபத்திலே அடித்தார். அது ஆண்டவருக்கு பிரியமல்ல. நான் உனக்கு முதல் விசை அடிக்க சொன்னேன், அடித்தாய், தண்ணீர் புறப்பட்டது. இப்ப இந்த 2வது விசை நான் அடிக்க சொல்லவில்லை, பேச சொன்னேன், நீ கோபத்துல அடித்தாய். நீயும் ஆரோனும் மக்களுடைய கண்களுக்கு முன்னா என்னை பரிசுத்தப்படுத்தவில்லை, என் கட்டளைக்கு நீங்க கீழ்ப்படியல்ல 2 பேரும். அதனால 2 பேரும் கானானுக்குள்ள என்ன செய்ய மாட்டீங்க, போமாட்டீங்க. அதான் கானானுடைய எல்லை வரும் பொழுது இந்த 2 பேரும் வரிசையா மறிச்சிட்டாங்க, ஆரோனும் அடுத்தது மோசையும். அப்போ இங்கே முதல்ல மோசையுடைய ஒரு பாக்கியமான ஒரு அனுபவத்தை பார்த்தோம். 2வது, எந்த பெரிய மனுஷனா இருந்தாலும் எந்த தேவ மனிதனா இருந்தாலும் தேவன் வந்து நீதி செய்கிறவர், நியாயம் செய்கிறவர் என்பதை பார்க்கிறோம். அதனால தேவனுக்கு முன்பாக பயத்தோடு நாம் எப்பொழுதும் நடந்து கொள்ளணும். மோசே போல ஒரு மனுஷன் உண்டா, ஆண்டவரோடு முகமுகமாய் பேசினவர், 2 முறை 40 நாட்கள் ஆண்டவர் சமூகத்திலே இருந்து உறவாடினவர், ஆண்டவர் சொன்னதையும் காண்பித்ததையும் அப்படியே பூமியிலே நடப்பித்தவர். இனி எத்தனையோ பெருமைகளை அவரை குறித்து சொல்லலாம். அவ்வளவு பெரிய மனுஷனுக்கே அவர் கெஞ்சி கேட்ட புறவும் ஆண்டவர், இல்லை அதை குறித்து என்னோடு இனி பேசாதே, நீ உள்ளே போவது இல்லை என்று சொல்லிவிட்டார். அதனால நம்முடைய தேவனுடைய இந்த பகுதியையும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். எவ்வளவுதான் நமக்கு கிருபை தேவன் தந்தாலும், எவ்வளவுதான் அவர் நம்மை தெரிந்து கொண்டு மேன்மைப்படுத்தினாலும், ஒவ்வொரு கட்டத்திலும் நாம் தேவ பயத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. மோசேக்கு வந்த இந்த தொந்தரவு மக்களால் வந்ததுதான். ஏற்கனவே முதல்ல இந்த 40 நாட்கள் மலையில இருக்கும்போது இந்த மக்கள் கண்டுக்குட்டியை செய்து வழிபட தொடங்கிட்டாங்க. அப்ப அவர் கற்பலகை தூக்கிட்டு வரும்போது அவரால் அதை தாங்க முடியல. இந்த மக்களை எதுக்கு ஆண்டவர் இவ்வளவு அற்புதம் செய்து எகிப்திலிருந்து கொண்டு வந்தார், 40 நாட்களுக்குள்ள பின்மாறி போனாங்களே என்று சொல்லி அந்த வேதனையில கோபத்துல என்ன பண்ணிட்டாரு, கற்பலகை அடிச்சு உடைச்சிட்டாரு. இப்பமும் அப்படிதான், அந்த ஜனங்கள் தண்ணி இல்லை தண்ணி இல்லைன்னு நெருக்கும் பொழுது கர்த்தர் சொல்றாரு, பேசு, புறப்பட பண்ணுவேன். ஆனா இவருக்கு இந்த ஜனங்களுடைய அந்த முறுமுறுப்பினால அவருக்கு கோபம் வந்து படார் படார்னு அடிச்சிட்டார். இந்த ஜனங்களுடைய தொந்தரவு தான், ஆனா மாட்டிக்கொண்டது யாரு, தலைவன். இப்ப நம்மளும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். சில வேளை தொந்தரவு பண்றது, நம்மளை இரிட்டேட் பண்றது, மூட்டி விடுறது ஒரு குரூப்பா இருக்கும், ஆனா மாட்டிக்கிறது யாரு, நாம மாட்டிக்கிறோம். அவன் தான் என்னை இரிட்டேட் பண்ணான், என்னை தூண்டி விட்டான், இல்ல என்னை சும்மா இருக்க விடல, எரிச்சல் ஊட்டி கடைசியில எனக்கு கோபம் வந்தாக்க நான் இப்படி பண்ணிட்டேன். அது ஒன்னும் எடுபடல, நீ உள்ளே போக மாட்டாய், அதை பற்றி என்கிட்ட இனி பேசாதேன்ட்டார். ஆகையினாலே சில வேளை குடும்பத்துக்குள்ள உள்ள சூழ்நிலை, தொழில வேலையில இருக்கக்கூடிய சூழ்நிலை,
நம்ம அயல் நம்ம குடியிருக்கிற இடத்துல இருக்கக்கூடிய அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள், சில பல சபையில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள், எங்கு மனிதர்கள் உண்டானாலும் அங்கு பிரச்சனைகள் உண்டு. அப்போ இதுகளெல்லாம் நம்மளை தூண்டிவிட்டு நம்ம ஒரு தப்பை பண்ணிடக்கூடாது. பிசாசானவன் அப்படித்தான் செய்வான், தூண்டி விடுகிறது. அது தூண்டி விடும் பொழுது நாம நம்முடைய பொறுமையை காத்துக்கொள்ளணும், நாம விவேகமா இருக்கணும், ஞானமா இருக்கணும், நாம இழந்துடக்கூடாது, அதுல நாம் எப்பொழுதும் கவனமா இருக்கணும். யோபு கூட மனைவி தூண்டி விட்டாப்ல, நீர் தேவனை தூஷித்து விட்டு ஜீவனை என்ன செஞ்சிடும் விட்டுறோம். அந்த ஆள் தூண்டப்படலையே, அவ எவ்வளவு சொன்ன ஐய சும்மாரு அப்படி பேசாத, அவர் அதுக்கு இடம் கொடுக்கல. அதுதான் நம்ம சைட்லயும் நம்ம கவனிக்கணும். பலர் பல வேளைகளில் நம்மை மூட்டி விடுவார்கள், எரிச்சல் ஊட்டுவார்கள், கோபப்படுத்துவார்கள், ஆத்திரப்படுத்துவார்கள். ஆனாலும் தேவனுடைய கட்டளையை மீறக்கூடாது, தேவனு பிரியமில்லாதத செய்யக்கூடாது, கவனமா இருக்கணும். இது மோசே இந்த நேபோ மலை நமக்கு இப்படி ஒரு பாடத்தை கற்றுத்தருகிறது. நீ காண்பாய், ஆனால் உள்ளே கடந்து போக மாட்டாய். அது ரொம்ப வேதனை. ஏதோ ஒரு சாதாரண ஆளுக்கு அது நடந்திருந்தா அது வித்தியாசம். இந்த மோசே ஆண்டவர் தெரிஞ்சு கொண்டதே இதுக்கு தான், இந்த என் ஜனத்தை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்து கானானுக்கு கொண்டு போகணும். அவருடைய தரிசனமே அதுதான், அவருடைய அழைப்பே அதுதான். கடைசியில அந்த எல்க வரைக்கும் போனார், உள்ளே கால் எடுத்து வைக்க முடியல. அதனால நம்முடைய முடிவுகள் மகிமையாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் முடிவு எப்படி இருக்கணும்? மகிமையா இருக்கணும். தாவீதை பற்றி பார்க்கும்போது அவருக்கு நிறைய சறுக்கல்கள் வந்திருக்கிறது, தோல்விகள் வந்திருக்கிறது. ஆனா கடைசியில் அவரை பற்றி ஒரு வார்த்தை, தாவீது மகிமையோடே மரித்தான். அல்லேலூயா. ஆச்சரியமா இருக்கிறது. அதனால தேவனுடைய கிருபையும், நாம் தேவனுடைய கரத்திலே நம்மை விட்டு கொடுக்கிறதும் தாழ்த்துகிறதும், இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியமான விஷயங்கள். ஸ்தோத்திரம். அப்போ இதுல அடுத்து ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம், நீ காண்பாய் அனுபவிக்க மாட்டாய், அந்த நிலைமை நமக்கு வரக்கூடாது. இன்னொரு சம்பவம் உண்டு பைபிள்ல, ரெண்டு ராஜாக்கள் 7:2. அன்றைக்கு சமாரியாவிலே பயங்கர பஞ்சம் வர வர பயங்கரமா போயிட்டே இருக்கு. ஏன்னா சீரியர்கள் முற்றுகை போட்டு விட்டார்கள். அப்படி இருக்கும் பொழுது எலிசா தீர்க்க தரிசி திடீர்னு ஒரு தீர்க்க தரிசனம் சொல்றார். என்ன சொல்றார்? 2:7. அப்பொழுது எலிசா, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், நாளை இந்நேரத்தில் சமாரியாவின் வாசலிலே ஒரு மரக்கால் கோதுமைமா ஒரு சேக்கலுக்கும், 2 மரக்கால் வார்கோதுமை ஒரு சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது ராஜாவுக்கு கையிலாக கொடுக்கிற பிரதானி ஒருவன் தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ கர்த்தர் வானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமா என்றான். அதற்கு எலிசா, உன்னுடைய கண்களினாலே அதை காண்பாய், ஆனாலும் அதிலே சாப்பிட மாட்டாய் என்றான். பயங்கர பஞ்சம். அப்ப தீர்க்கதரிசி என்ன சொல்லலாம், நாளைக்கு இந்த ரேட்டுக்கு கோதுமை விற்கும், வார்கோதுமை விற்கும்ன்றார். யாராலும் நம்ப முடியாது. சரியா? அவன் சொல்றான், அப்படியே ஆண்டவர் வானத்து மதகு திறந்து மழையை பெய்ய பண்ணாலும், கிருஷி பண்ணணும், விவசாயம் பண்ணி அறுவடை பண்ணணும், நாள் இருக்கு, நாளைக்கு எப்படி நடக்கும்? என்ன நடந்தாலும் இப்படி ஒரு காரியம் நடக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு அவன் சொல்றான். உடனே இவர் என்ன சொல்றாரு, நீ அதை பார்ப்பாய், ஆனா அதை என்ன செய்ய மாட்டேன், சாப்பிட மாட்டாயின்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா சம்பவம் என்ன நடந்தது, 2:7 இருக்கிறது. இதுக்கிடையில் ஒரு சம்பவம் நடந்தது. எலிசா இந்த தீர்க்க தரிசனம் சொன்ன அன்னைக்கு ராத்திரி 4 குஷ்டரோகிகள் அவங்க இருந்து யோசனை போடுறாங்க. நைட்டு என்ன இது, இந்த பட்டணத்துக்குள்ள நாம இருந்தா பஞ்சத்தால சாவோம், வெளியே போய் எதிரிகிட்ட போனா எதிரி கையில பட்டயத்தால சாவோம், எங்கேயும் நமக்கு சாவுதான் இருக்கு. இப்போ உள்ள இருந்தாலும் பஞ்சத்தால சாக போறோம், வெளியே போனா பட்டயத்தால சாக போறோம். அப்போ உள்ள சும்மா இருந்து சாகிறத விட ஒரு முயற்சி பண்ணி செத்துருவோமே, அப்படி ஒரு நல்ல ஆலோசனை அவங்க 4 பேருக்கு. சும்மா இருந்து பஞ்சத்துல சாகிறத விட சத்ருக கூட்டத்துல போய் ஒரு முயற்சி பண்ணி செத்துருவோமே, இப்படி சொல்லி அங்க போனா அதுக்குள்ள கர்த்தர் அங்க ஒரு பலமான கிரியை செய்ததுனால அங்க எல்லாரும் என்ன செய்தாச்சு, பயந்து ஓடியாச்சு. எல்லாம் ஃப்ரீயா கிடக்கு,
அவனுடைய அந்த டென்ட்டுகள், அவனுடைய கூடாரங்கள் ஃப்ரீயா கிடக்கு. இவன் போறான், உள்ள நல்ல சாப்பாடு இருக்கு, நல்ல நல்ல பொருட்கள் இருக்கு, எல்லாம் ரெடியா இருக்கு, ஆள் இல்ல, போய் சாப்பிடுறான், அடுத்த டென்ட்ல போய் சாப்பிடுறான். அப்புறம் அவங்களுக்கே ஒரு உணர்வு வருது, நாம இப்ப செய்கிறது சரியல்ல, இது நாம சொந்தத்துக்கு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய நாள் அல்ல, இது நற்செய்தி அறிவிக்க வேண்டிய நாள். அல்லேலூயா. நம்முடைய ஜனங்கள் எல்லாம் பசி பட்டினியில எத்தனை காலம் கிடக்குறாங்க, இவன் இந்த சத்ரு முற்றுகை போட்டனால. இப்ப சத்ரு கையிலே பட்சணம் நமக்கு கிடைச்சிருக்கு, பட்சிக்கிறவன் கையிலே பட்சணம். நம்ம ஊர்ல போய் சொல்லுவோம், சொல்லி நற்செய்திய சொல்றாங்க. அப்புறம் ஜனங்கள் அங்க போய் பார்த்தா நல்ல சாப்பாடு, நல்ல எல்லாம் இருக்கு. அதைத்தான் எடுத்துட்டு வந்தாங்க. எலிசா சொன்ன மாதிரி அடுத்த நாள் நாளைன்னு தீர்க்க தரிசனம் உரைத்தான். அந்த நாள் அவன் சொன்ன ரேட்டுக்கு கோதுமை மாவும் வார்கோதுமையும் விற்றது. அதைத்தான் நீங்க சொல்லியிருக்கு 2 ராஜாக்கள் 7:16. அப்பொழுது ஜனங்கள் புறப்பட்டு சீரியரின் பாளையத்தை கொள்ளையிட்டார்கள். கர்த்தருடைய வார்த்தையின்படியே ஒரு மரக்கால் கோதுமைமா 1 சேக்கலுக்கும், 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்பட்டது. அல்லேலூயா. அடுத்த வசனம் பாருங்க. ராஜா தனக்கு கையிலாக கொடுக்கிற அந்த பிரதானியை, எந்த பிரதானியை, வானத்துல மதகு வச்சாலும் இது நடக்காதுன்னு சொன்னானே அந்த பிரதானியை ஒலிமுக வாசலில் விசாரிப்பா இருக்க கட்டளையிட்டிருந்தான். ஒலிமுக வாசலில் ஜனங்கள் அவனை நெருக்கி மிதித்ததினாலே ராஜா தேவனுடைய மனுஷனிடத்தில் வந்தபோது சொல்லி இருந்தபடியே அவன் செத்து போனான். எப்படி பாருங்க, இவன் கண்டான் ஒரு பெரிய கொள்ளை வருது, அப்படியே பட்டணம் எல்லாம் பயங்கரமா எலிசா சொன்ன ரேட்டுக்கு, சீப் ரேட்டுக்கு உணவு பதார்த்தங்கள் விற்கப்படுகிறது. இவன் அதுல பொறுப்பாளரா இருக்கான். ஒலிமுக வாசல்ல நீ விசாரணையில இருன்னு ராஜா வச்சிருக்கான். மக்கள் இவனுக்கு ஒரு கண்ட்ரோல்லையும் நிக்க மாட்டாங்க. அவங்க பட்டினி கிடந்து இப்போ சாப்பாடு கிடைச்சது எல்லாம் சேர்ந்து இவனையே நெருக்கி மிதிச்சு என்ன பண்ணிட்டாங்க, கொன்னே போட்டாங்க. இவன் பார்த்தான், ஆனா ஒரு வாய் கூட இல்ல, என்ன செய்யல, இவன் சாப்பிடல. இதான் சங்கடமான நிலைமை. இப்ப தீர்க்க தரிசியின் வார்த்தையை மதிக்கல, தீர்க்க தரிசனத்தை அவன் எதிர்த்து சொன்னான். சிம்பிளா தான் இருக்கு நமக்கு அதை கேட்கறதுக்கு. அது சொன்னது ஒரு பக்கம் மனுஷிகத்துல அது உண்மைதான், எப்படி நடக்கும் அப்படின்னு. ஆனா கர்த்தருக்கு அது பிரியம் இல்ல. கர்த்தர் சொன்ன வார்த்தையை மீறி இன்னொருவன் பேசுவது கர்த்தருக்கு பிரியம் இல்ல. தீர்க்க தரிசியுடைய வார்த்தையை எதிர்த்து பேசுவது கர்த்தருக்கு பிரியம் இல்ல. தீர்க்க தரிசியும் உடனே என்ன செய்யிட்டார், ஒரு வார்த்தையை போட்டார், நாளைக்கு நீ பார்ப்பாய், சாப்பிட மாட்டாயின்னு சொல்லி. ஆண்டவர் அவனை சாப்பிடாம மட்டும் இல்ல, ஆளு செத்தே போனான். அப்ப இதெல்லாம் ரொம்ப சங்கடமான காரியம். நேபோ மலை நமக்கு கற்றுத்தருகிற ஒரு பாடம் ஒன்று. இந்த அனுபவம் நமக்கு வந்துடக்கூடாது. அல்லேலூயா. நீ காண்பாய், நீ கடந்து போக மாட்டாய், நீ பார்ப்பாய், நீ சாப்பிட மாட்டாய், இவ்வளவு சங்கடம் இல்லையா? ஸ்தோத்திரம். இன்னைக்கும் நமக்கு சிலருக்கு அந்த பிரச்சனை இருக்கு. வீட்டுல நல்ல லட்டு இருக்கும், கண்ணால் பார்ப்பீர்கள், ஆனா என்ன செய்ய மாட்டீர்கள், சாப்பிட மாட்டீர்கள். ஏன், உங்களுக்கு தான் தெரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வீட்டுல ஊறுகாய் பாட்டில சூப்பரா ஊறுகாய் போட்டு வச்சிருக்கு, ஆனா என்ன செய்ய முடியாது, சாப்பிட முடியாது. என்ன, சால்ட்டு, சுகரு, சால்ட்டு, இதெல்லாம் இந்த ப்ராப்ளம் தான். அப்போ நம்ம எல்லாத்துக்கும் அது பெரிய காரியங்களுக்கு ஜோம் பண்ணும்போது இதுக்கும் சேர்த்து என்ன செய்யணும், இப்படி ஒரு நிலைமை எனக்கு வந்துருச்சு, ஆண்டவரு ஒரு விடுதலை தாரும் ஐயா. ஆமென். அல்லேலூயா. தருவாரா தரமாட்டாரா? தருவா. நம்ம கேட்கலாம், ஏன் அதுக்கு பயப்படுறோம், ஏன் அதுக்கு பயப்படுறோம், கர்த்தர் எல்லாம் செய்ய வல்லவர், இதை ஏன் கேட்க கூட, சிலர் கேட்க கூட வராது. ஏன்னா அறிவு ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஆண்டவருடைய ஆற்றலை மிஞ்சி என்ன அறிவு இருக்கிறது? ஆமென். கேட்கறதுக்கு என்ன தயக்கம்? இனி டெய்லி டைனிங் டேபிள்ல உட்காந்தவொடனே கேளுங்க ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே இப்ப நான் எடுத்தாலும் என் வீட்டுல எடுக்க விட மாட்டாங்க, ஆனா சீக்கிரமா அதை எடுத்து சாப்பிட எனக்கு உதவி செய்யும். சிரிக்கிறீங்க, கேட்டு பாருங்க, கர்த்தர் கிரியை செய்வான். அல்லேலூயா. ஆமா, சில ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ப்ராப்ளம் இருக்கிறது. எல்லா ப்ராப்ளத்துக்கும் சொல்யூஷன் ஆண்டவரா இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அவருக்கு மிஞ்சி ஒன்றுமே இல்லை. அதனால நம்ம இந்த இது ஒரு சங்கடமான காரியம். இது எதுலேயும் வரக்கூடாது. இது சாப்பாட்டு விஷயம் அல்ல, நமக்கு
மேன்மையான காரியங்கள் ஆவிக்குரிய காரியத்துல நீ பார்ப்ப எழுப்புதலை நீ பார்ப்ப. ஆனா எழுப்புதல்ல நீ இல்லைன்னு சொன்னா எப்படி? எழுப்புதலுக்கா எத்தனையோ காலம் ஜெபிச்சிருக்கு, பயங்கரமான அற்புதங்கள் நடக்கிறதை கண்ணால பார்த்துட்டு நம்ம ஒன்னும் செய்ய முடியாத ஆளா வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம்னா எவ்வளவு சங்கடம் இல்லையா? அப்போ நம்ம எதுக்காக வாஞ்சிக்கிறோமோ அதை காண்பது மட்டுமல்ல அதை அனுபவிக்கக்கூடிய இடத்துல கத்த நம்மள வைக்கணும். அது போல வருகை பற்றி பிரசங்கிக்கிறோம், பரலோத்த புதிய எருசலேமை பற்றி பிரசங்கிக்கிறோம். நம்ம அதெல்லாம் பிரசங்கிச்சுட்டு அங்க இருக்கணும் இல்ல? வருகையில கரெக்டா நம்மள என்ன செய்யணும்? ஆகாயத்துல இயேசுவை சந்திக்கணும் இல்லைன்னு சொன்னா எவ்வளவு சங்கடம். அந்த மாதிரி நமக்கு ஒரு நிலை வந்துவிடக்கூடாது. சோ அதற்காக நாம் அதிகமாய் ஜெபிக்க வேண்டியிருக்கு. இல்ல ஒரு குறிப்பிட்ட காரியத்தை கூட சொல்லி நான் நிறுத்துகிறேன். யோவான் 3:3 இயேசு நிக்கத்தோமிடத்திலே சொல்லும் பொழுது, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காணமாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். 5 ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். 3 சொல்றாரு காண்பாய், 5 சொல்றாரு பிரவேசிப்பாய். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு பாருங்க. நீ மனம் திரும்பினால் அல்லது மறுபடி பிறந்தால், உன் பாவம் மன்னிப்பாகிய மீட்பை பெற்றுக்கொண்டால் நீ தேவனுடைய ராஜ்யத்தை காண்பாய். ஆனால் அதுல பிரவேசிப்பாய் என்ற வார்த்தை அதுல வரல. ஆனால் நீ ஆவியினாலும் ஜலத்தினாலும் மறுபடி பிறந்தால், அல்லேலூயா, அப்போ தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பாய் அப்படிங்கிறார். ஆண்டவர் சும்மா வார்த்தையை விட மாட்டார், ஒவ்வொரு வார்த்தை கவனமா இருப்பார், கரெக்டா இருக்கும் வார்த்தைகள். அப்படி நம்ம பார்க்கும்போது ஒரு மனம் திரும்புதலின் அனுபவம், ரட்சிக்கப்பட்டேன், அப்படி உள்ளவர்கள் புதிய எருசலேமை பார்ப்பீர்கள், உள்ளே பிரவேசிக்க மாட்டீர்கள். ஆனால் ஜலத்தினால் மறுபடி பிறக்குதல் என்கிற ஞானஸ்நானத்துக்குள்ளே வந்து, ஆவியினால் மறுபடி பிறப்பது என்கிற பரிசுத்தாவின் அபிஷேகத்துக்குள்ளே வந்து சாட்சியாய் வாழ்ந்து கர்த்தருடைய வருகையிலே நாம் எடுத்துக்கொள்ளப்படும் போது புதிய எருசலேமுக்குள் பிரவேசிப்போம். அல்லேலூயா. ஏன்னா உங்களுக்கு தெரியும், ஆண்டவர் புதிய எருசலேமை வைத்திருக்கிறார் நமக்காக. அடுத்தது ஒரு புதிய பூமி ஒன்று இருக்கு. புதிய பூமியிலே ஒரு கூட்டம் மக்கள் நித்தியத்திலே அவர்கள் எருசலேமை பார்ப்பார்கள், ஆனா உள்ள என்ன செய்ய முடியாது, பிரவேசிக்க மாட்டார். அதுதான் இந்த கூட்டம். ஆகவே நாம வந்து வெறும் ஒரு மேலோட்டமான கிறிஸ்தவ ஜீவியத்திலேயோ ஆவிக்குரிய ஜீவியத்தில் நிற்க கூடாது. உள்ள வந்தவர்கள் நல்லா இன்னும் எவ்வளவு கர்த்தருக்குள்ளே ஊக்கமாய் நம்ம செல்ல முடியுமோ அவ்வளவு நம்ம செல்லணும், பிரயாசப்படணும். நாம வந்து பார்க்கிற கூட்டமாய் மாத்திரம் இருந்து விடக்கூடாது, உள்ளே பிரவேசிக்கிற கூட்டமாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அந்த மோசைக்கு வந்த நிலைமை வரக்கூடாது. அப்போ ரட்சிக்கப்பட்டவர்கள் அதன் வெளிச்சத்திலே நடப்பார்கள் என்று சொல்லி இருக்கிறது. அவள் பூமிக்குரிய மேனிகள், புதிய பூமியை சுதந்திரிக்கிறவர்கள். ஆனால் வானத்துக்குரிய மேனிகளாகிய நாமோ பார்க்கிறவர்களாய் மட்டுமல்ல, பரம எருசலேமுக்குள்ளே பிரவேசிக்கிறவர்களாய் இருப்போம். இந்த நல்ல ஒரு வெளிச்சம் நமக்குள் இருக்கட்டும். அதனால நம்ம பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் என்ன செய்யட்டோன்றாரு, பரிசுத்தம் ஆகணும். நான் பரிசுத்தமா இருக்கேன்னு நீ நினைச்சிடாத, திருப்தி அடைந்து விடாதே. என்ன, நீ பிரவேசிக்கணும். பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது, அது சும்மா பெற்றுக்கொள்ளுகிற விஷயம் அல்ல, பலவந்தம் பண்ணி. அதனால ஜபத்திலே போராடணும், வசனத்தின்படி வாழுகிற விஷயத்துல போராடணும், கர்த்தருடைய கிருபைக்குள்ள நிலைத்து நிக்கிற விஷயத்துல நம்ம போராடணும். சாத்தானுக்கு எதிராய், பாவத்துக்கு எதிராய், மாமிச கிரியைகளுக்கு எதிராய், உலகத்தின் கவர்ச்சிகளுக்கு எதிராய் நமக்கு போராட்டங்கள் இருக்கிறது. இந்த போராட்டங்கள்ல நல்லா போராடணும். போராடும் பொழுது கர்த்தர் ஜெயத்தை தருவார். அல்லேலூயா. சும்மா போராடாம உட்கார்ந்துட்டு ஆண்டவரே ஜெயத்தை தாரும் ஜெயத்தை தாரும்னு சொன்னா ஒரு ஜெயம் வராது. நீ முதல்ல களத்துல இறங்கு, யுத்தத்துக்கு போ, நான் ஜெயத்தை தருவேன். அல்லேலூயா. நாம முழங்கால் போடுவோம், நாம செய்ய வேண்டியது செய்வோம், அப்பொழுது கர்த்தர் செய்வார். ஆகவே இந்த நேபோ மலை 2-3 பாடங்களை நமக்கு கற்றுத்தருகிறது. இப்பொழுது கண்களை மூடி நான் சொன்னதை கொஞ்சம் சிந்தித்து ஆண்டவரோடு அதை குறித்து பேசி ஜெபித்து இந்த ஜெபத்தை நாம் நிறைவு செய்யலாம். எல்லாரும் கண்களை மூடுவோம், வாய் திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா.
Praise the Lord, praise the Lord. எல்லாரும் பேசுவோம் ஆண்டவரிடத்தில். முதலாவது நாம் கேட்க வேண்டியது, அப்பா உம்மை காண்கிற பாக்கியத்தை எனக்கு தார். எல்லாரும் கேட்போம், ஆண்டவரே மோசே உம்மை நேரடியாய் பார்த்தார், முகமுகமாய் பார்த்தார். அந்த யோவான் பத்ம தீவிலே வைத்து இயேசு கிறிஸ்துவை மகிமையடைந்தவராக தரிசனத்திலே பார்த்தான். ஹல்லேலூயா, எனக்கும் அந்த பாக்கியத்தை தார். ஏதோ நான் சொன்னேன்னு நீங்க கேட்கறது இல்லை, ஆசையோட கேட்டால் கண்டிப்பாய் அதுக்கு கத்தர் ஒரு வழியை திறப்பார். ஹல்லேலூயா. எத்தனையோ காரியத்தை உலகத்துல பார்க்க ஆசைப்படுகிறோம், இயேசுவை பார்க்க ஆசைப்படுவோம். இயேசுவை காண என் உள்ளம் வாஞ்சிக்கிறது. ஹல்லேலூயா. கண்களை மூடி ஆண்டவரோட பேசுங்க, ஆண்டவரோட பேசுங்க. உங்க அன்பு முகத்தை ஒன்று பார்க்கணுமே நாதா. எத்தனையோ முறை உங்க சத்தத்தை நாங்க கேட்கிறோம், உங்க முகத்தை ஒருக்கா பார்க்க விரும்புகிறோம். ஹல்லேலூயா. பவுலுக்கு தரிசனம் கொடுத்தீங்களே ஆண்டவரே, யோவான் அப்போஸ்தலனுக்கு மகிமையோடு காட்சி கொடுத்தீங்களே ஆண்டவரே. ஹல்லேலூயா. எனக்கும் ஒரு காட்சி தாரும். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உம்மை கண்டவன் விட்டு போவானோ இந்த பாறுதலும், பின்னே செல்வானோ என்று நாம் பாடுகிறோம். அதே போல உம்மை காண்கிற ஒரு பாக்கியத்தையும் கூட தருவீர் என்றார். நான் இன்னும் உம்மோடு அதிக நெருக்கமாய் வாழ்வேனே ஆண்டவரே, என் உள்ளம் இன்னும் அதிகமாய் உம்மை பற்றி கொள்ளுமே அப்பா, அந்த பாக்கியத்தை எனக்கு தாங்கன்னு சொல்லி. ஆமேன். உங்க உள்ளத்தின் வாஞ்சையை பார்க்கிற கர்த்தர் திடீரென்று உங்களை சந்திக்க வருவார், உங்க முன்னால வந்து காட்சி தருவார், ஆச்சரியப்படுவீர்கள். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நான் வாழப்போகிற பரம எருசலேமை ஒன்று காட்டுவீரோ ஆண்டவரே, என்னுடைய பரம வாசஸ்தலத்தை ஒரு விஷயம் எனக்கு காண்பிப்பீரோ அப்பா. ஹல்லேலூயா. உலகத்திலே பல காரியங்கள் மேல் ஆசை வைத்து மனிதர்கள் அதை காணணும் இதை காணணும்னு இருக்கிறாங்க. நானோ நித்தியமாய் வாழப்போகிற அந்த மகிமையின் வாசஸ்தலத்தை ஒரு தடவை பார்க்க விரும்புகிறேன். அந்த காட்சி கிடைச்சுன்னா நமக்கு எவ்வளவு சந்தோஷம், நம்முடைய விசுவாசம் எவ்வளவு உறுதிப்படும், நாம் இன்னும் எவ்வளவு ஊக்கமா ஆண்டவருக்காக ஜீவிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தாவீது ஜோமன்னார், உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை காணும்படி என் கண்களை திறந்தருளும். ஹல்லேலூயா. இந்த வேதத்துக்குள்ள இருக்கக்கூடிய சத்தியத்தின் ரகசியங்களை, வெளிப்பாடுகளை காணக்கூடிய ஒரு ஆவிக்குரிய கண்களை எனக்கு தாரும் ஐயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க் யூ லார்ட். க்ளோரி, க்ளோரி, க்ளோரி. அடுத்ததாக நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, அந்த அந்த ராஜாவுக்கு கையிலாக கொடுத்த பிரதானி நன்மையை கண்டான், ஆனா சாப்பிட முடியல. அந்த நிலைமைகளை எங்களை விட்டு மாற்றுங்கப்பா. எல்லாரும் நல்லா கேளுங்க, தெளிவா கேளுங்க. ஆண்டவரே, இன்றைக்கு இந்த சுகர், சால்ட், பிரஷர், அது இதுன்னு சொல்லி சாப்பிட வேண்டிய சாதாரண ஆகாரத்தை கூட சாப்பிட முடியல. ஆமேன். இந்த பரிதாபங்கள் எங்களை விட்டு மாறும்படி ஒரு கிரியை செய்யும் ஐயா. நல்லா ஜோமண்ணுங்க, தெளிவா ஜோமண்ணுங்க. நம்முடைய ஆண்டவரால் எல்லாம் செய்ய முடியும். நாம கேட்காதனால பல காரியங்களை பெற்றுக்கொள்ளவில்லை என்று பைபிள் நமக்கு சொல்லுகிறது. ஒருவேளை இதயம் கேட்காதனாலதான் பெற்றுக்கொள்ளவில்லையோ, கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. சுகரும் சால்ட்டும் மட்டுமில்ல, எந்த பிரச்சனையா இருந்தாலும் கேளுங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். வாய் திறந்து கேளுங்க, விண்ணப்பம் கரெக்டா பண்ணுங்க. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். தேவனே, ஆகார விஷயத்திலும் சரி, வாழ்வின் அடிப்படை காரியங்களிலும் சரி, எல்லாவற்றிலும் எங்களுக்கு இந்த தடைகளை நீக்கி தாங்க ஆண்டவரே. பல காரியத்துல பார்ப்பாய் சாப்பிட மாட்டாய் என்கிற சங்கடத்துக்குள்ள நாங்க இருக்கிறோம்ப்பா. இந்த வேளையில் வாய் விட்டு கேட்கிறோம், மனம் விட்டு கேட்கிறோம், வெட்கத்தை மறந்து கேட்கிறோம். எங்க அப்பாவிடத்துல கேட்க எங்களுக்கு வெக்கமே கிடையாது. ஹல்லேலூயா. உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய பாதத்திலே கூடி வந்திருக்கிறோம், நாங்கள் உம்மிடத்திலே கேட்கிறோம்ப்பா. சோதரம், சோதரம், சோதரம். ஆமேன். ஹல்லேலூயா. இந்த ஆகாரத்தில் இருக்கிற இந்த பத்தியங்கள், தடைகள் எல்லாம் மாற்றி போடுங்க ஆண்டவரே. சோதரம், 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 சோதரம். அதுபோல உலகத்துல நியாயமாய் அனுபவிக்க கர்த்தர் எங்களுக்கு வைத்திருக்கிறவைகளை நாங்கள் அனுபவிக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஒரு சொத்தை வாங்கினாங்க, ஆனா 40 வருஷமா கேஸ் நடக்கு, அங்க போய் கால் வைக்க முடியாது. என்ன சங்கடம் பாத்தீங்களா? சிலருக்கு காசு கொடுத்து வாங்கின சொத்து கால் வைக்க விட மாட்டான்,
40 வருஷம் 50 வருஷம் அங்க கேஸ் மாறி மாறி போயிட்டே இருக்குது. ஜோம் பண்ணுங்க, அப்படிப்பட்டவள் எல்லாம் ஜோம் பண்ணுங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு சிலரை நான் அறிவேன், ரிட்டையர்ட் ஆன பிறகும் பென்ஷன் பெனிஃபிட்ஸ் பாக்கி எல்லாம் கிடைக்காம எத்தனையோ வருஷம் கோர்ட்டு கலைஞ்சிட்டு இருப்பாங்க. கடைசியில அந்த ஏதோ ஒரு காலத்துல அது கிடைக்குது, இவங்களுக்கு பிரயோஜனப்படாம கிடைக்குது. சங்கடங்கள் இப்படி எல்லாம் நிறைய இருக்கு. பார்ப்பீர்கள், அனுபவிக்க மாட்டீர்கள். உங்களுக்கு உரிமைப்பட்டது, அனுபவிக்க மாட்டீர்கள். இப்படிப்பட்ட சங்கடத்துக்குள் யார் இருந்தாலும், ஒருவேளை எந்த விஷயத்தில் இப்படிப்பட்ட காரியம் இருந்தாலும், இந்த நேபோ மலையின் அனுபவம் எனக்கு வேண்டாமப்பா, எனக்கு ஒரு ஜெயத்தை தாரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சோதரம் 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 சோதரம். வீட்டிலே சந்தோஷம், ஆனா வெளியே உட்கார வச்சிருவாங்க தாத்தா பாட்டிய. நீங்க அதுல உட்காருங்க, கத்தருக்கு சோறு, வெளியே உட்கார்ந்து பாத்துக்கிட்டு இருங்க. அந்த சந்தோஷத்துல பங்கெடுக்க விடுறது இல்ல. பல விதத்தில் பலருக்கு கஷ்டங்கள் இருக்கிறது. இன்றைக்கு இந்த காரியங்கள் முறியடிக்கப்படுவதாக. இயேசுவே, மனம் விட்டு உங்களிடத்துல கேட்கிற ஒவ்வொருவருடைய விஷயத்திலும் என் ஆண்டவர் அற்புதம் செய்தருளும், அற்புதம் செய்தருளும், அற்புதம் செய்தருளும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே, அதே போல கானான் தேசத்தை பார்த்தான், உள்ளே கடந்து போகவில்லை. அந்த நிலைமை எங்களுக்கு ஒரு பொழுதும் வரக்கூடாதப்பா. எங்களுடைய பரம கானானாகிய பரம எருசலேமிலே நாங்கள் வர வேண்டும். ஆமீன். யாரெல்லாம் ஞானஸ்நானம் எடுக்கல, இன்றைக்கு அர்ப்பணித்து ஞானஸ்நானம் எடுங்க. காலதாமதம் பண்ணாதீங்க, ஏன்னா காலம் நம்முடைய கையில் இல்லை. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய பரம கானானுக்குள் நான் வர வேண்டும், பரம எருசலேமுக்குள் நான் வர வேண்டும். அந்த பூமிக்குரிய மேனியாய் நான் இருக்க வேண்டாம், நான் வானத்துக்குரிய மேனியாக இருக்க வேண்டும். அந்த புதிய பூமியை சுதந்திரிக்கிற கூட்டத்துல நான் இருக்க வேண்டாம், நான் பரம எருசலேமுக்குள் பிரவேசிக்கிற கூட்டத்தில் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. உலகத்தின் காரியம், எத்தனையோ காரியத்துக்கு ஜோம் பண்றோம், இந்த மாதிரி காரியங்களுக்கு நல்லா ஜோம் பண்ணணும். ஆண்டவரே, எனக்கு பரம எருசலேமில் பிரவேசனம் தாரும் ஐயா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என்னுடைய ரட்சிப்பு நிறைவேற வேண்டும், நான் பெற்ற அபிஷேகம் கடைசி வரை என்னை வழிநடத்த வேண்டும், நான் இயேசுவோடு ஞானஸ்நானத்துல செய்த உடன்படிக்கை கடைசி வரை என்னை காப்பாற்ற வேண்டும், அதுக்கு தகுதியா நான் வாழ வேண்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அன்பு தகப்பனே, நேபோ மலையின் பாக்கியம், காண்கிற பாக்கியம், அதை எங்களுக்கு நிறைவாய் தாரும். அதோடு கூட நேபோ மலையின் பரிதாபம், கண்டதை அனுபவிக்க முடியாத பரிதாபம், அதை எங்களை விட்டு விலக்கும், அந்த அனுபவத்தை எங்களை விட்டு விலக்கும். அப்பா, எங்கள் ஜெபத்தை கேட்பீராக. தேவ கிரியைகள் எங்களுக்குள்ளே உண்டாவதாக, எங்கள் வாழ்க்கைகள் ஒன்று கூட உயிர்ப்பிக்கப்படுவதாக. அப்பா, உணர்வு வருவதாக. உலகம் மோசம் போக்கும், உலகம் ஏமாற்றும். ஓ, கண்ணால் காண்பதெல்லாம் அழியும், காணாத பரலோகம் நிச்சயமானது நித்தியமானது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதை காண வாஞ்சிக்கிறேன், அதை அனுபவிக்க வாஞ்சிக்கிறேன். ஒரு பொழுது நான் இழந்து போகிற கூட்டத்துல இருக்கவே கூடாது. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சோதரம் 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 சோதரம். எல்லாரும் கரங்களை தட்டி, ஆவியை பெற்றவர்கள் அந்நிய பாஷைகள்ல பேசி கர்த்தரை துதியுங்கள். பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய சிந்தனைக்குள்ளே கிரியை செய்வாராக, நம்முடைய வாஞ்சை என்கிற அந்த இடத்திலே கிரியை செய்வாராக, நல்ல ஆசைகளை நமக்குள் உருவாக்குவாராக, வேண்டாத ஆசைகளை தள்ளி போடுவாராக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ரிபலபா ஷபலபா ரிபலபா உரபலபா ரிபலபா சகரா துனமா சந்தலா ரிகதலா ரிபலபா ஷலபௌரியா துனமா ஷலபௌரியா அந்தல ரபக்கபலபா ஷலபௌரியா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நேபோ மலையில் காண்கிற பாக்கியம் எங்களுக்கு நிறைவாய் கிடைப்பதாக. அதோடு கூட காண்பாய் கடந்து போக மாட்டாய் என்று சொல்லுகிற பரிதாபம் ஒரு பொழுதும் எங்களுக்கு வராதிருப்பதாக, எதிலும் வராதிருப்பதாக. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சுதரம் 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 சுதரம். ஆமீன். க்ளோரி 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 க்ளோரி. பிரைஸ் தி லார்ட். அன்பானவர்களே, நான் ஜெபித்து முடிக்க போகிறேன். செட்டிச்சார் விளையிலிருந்து நம்முடைய சபையில் அங்கத்தினராய் இருந்த பிரதர் ராபின்சன் அவர்கள், அவர் வந்து கேன்சர் நோயினாலே கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார். நாம் ஜெபம் பண்ணோம்,
திடீரென்று இன்றைக்கு அதிகாலை 2 மணிக்கு மரணம் அடைந்து விட்டார். கர்த்தருக்குள் நித்திரையாய் இருக்கிறார். ஞானஸ்நானம் பெற்ற சகோதரன், சபை விசுவாசி, 42 வயசு. அவர் விட்டு சென்றவுடைய மனைவி பிள்ளைகளுக்காக ஜோம் பண்ணணும். இன்னைக்கு சாயங்காலம் 4 மணிக்கு அடக்க ஆராதனை செட்டிசார் விலையெல்லாம் அவங்க வீட்டில் வச்சு நடக்கும். அப்புறம் அவருடைய சரீரத்தை நம்முடைய சபை கல்லறை தோட்டத்திலே நல்லடக்கம் செய்வோம். அந்த குடும்பத்துக்காக எல்லாரும் ஜோம் பண்ணுவோம். ஹலேலூயா. பரலோக பிதாவே, சகோதரர் ராபின்சனுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு, சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு, ஞான ஸ்நானம் பெற்று கிறிஸ்துவுக்குள் நல்ல அனுபவத்தில் வர உதவி செய்தீரப்பா. அதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நோயிலிருந்து கர்த்தர் எழுப்புவீர் என்று நாங்கள் விரும்பி ஜெபித்தோம். ஆனாலும் தேவ சித்தம் இதுவா இருந்திருக்கிறது. அவரை உம்மோடு சேர்த்து கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. அவர் உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறார், அதற்காய் ஸ்தோத்திரம். அவர் விட்டு சென்ற அவருடைய துணைவியாரை நீர் பலப்படுத்தி ஆறுதலும் சமாதானம் கொடுத்து தாங்க வேண்டும். பிள்ளைகளை கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து ஆறுதல் சமாதானம் கொடும் ஆண்டவரே. இந்த அடக்க ஆராதனை நீர் பொறுப்படுத்தும், முன்னின்று நடத்தும். எல்லாவற்றையும் தேவன் பொறுப்படும். அவர் விட்டு சென்ற அவருடைய மனைவியும் பிள்ளைகளும் வருங்காலத்திலே கிறிஸ்துவுக்குள் சாட்சிகளாய் நிற்கவும், ஆறுதல் சமாதானம் தேவ ஆசீர்வாதம் பெற்று வாழவும் உதவி செய்வீராக. வல்லமை உள்ள கரத்தில் தருகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அல்லேலூயா. பரலோக பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளில் சில ஜெப விண்ணப்பங்களை முன்வைத்து ஜெபிக்க உதவி செய்தீர். சில வியாதியஸ்தரையும் பெயர் சொல்லி ஜெபித்தோம். அதிலெல்லாம் பெரிய அற்புதங்களை கர்த்தர் செய்ய வேண்டும். ஆண்டவருடைய கிரியை பலமாய் விளங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. குறிப்பாக தேவ ஜனங்களை மருந்துக்கும், மருத்துவருக்கும், மருத்துவங்களுக்கும், வியாதி படுக்கைகளுக்கும், மருத்துவமனைகளுக்கும், அகால மரணங்களுக்கும் விலைக்கு பாதுகாக்க வேண்டும் என்று கர்த்தர் சமூகத்திலே கெஞ்சி ஜெபிக்கிறோம் ஐயா. கர்த்தர் பெரிய பெரிய அற்புதங்களை செய்வீராக தகப்பனே. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் நாங்கள் மோசே என்னுடைய நேபோ மலையின் அனுபவத்தை வைத்து சில விண்ணப்பங்களை ஏறெடுத்தோம். கர்த்தரதை அங்கீகரியும். உம்மை காணும் பாக்கியம், மேன்மையானவைகளை காணும் பாக்கியத்தை தாரும், அதோடு அவைகளை அனுபவிக்கும் பாக்கியங்களையும் தாரும் என்று ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உபவாச ஜப நாட்களில் எங்களை உருவாக்கும், எங்களை ஒரு பிரகாசமுள்ள வாழ்க்கைக்கு உருவாக்கும், ஆசீர்வாத வாழ்வுக்கு உருவாக்கும், சமாதானம் மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கைக்கு உருவாக்கும். ஆசீர்வதியும் துதி கனம் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் அல்லாஹ்.